வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். ஒட்டங்கன் ஒரு வீடியோ சீரீஸில் நெகட்டிவ் தாட்ஸும் ப்ளஸ் வந்து காம்ப்ளெக்ஸு தாழ்வு மனப்பான்மையை உடைப்பது எப்படி அப்படின்னு நம்ம ஒரு 6 சீரீஸ் பண்ணி 6 வீடியோஸ் பண்ணியிருந்தோம். பட் அதை பற்றியான நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நாம் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கிறது. தப்பி தவறி கூட எந்த ஒரு தருணத்துலேயும், எந்த ஒரு க்ஷணத்துலேயும், எந்த ஒரு நொடியிலையும், மைக்ரோ செகண்டில் கூட நம்ம இந்த நெகட்டிவ் தாட்ஸை உள்ளே விட்டுறக்கூடாது. பட் நம்ம மனிதர்கள் தான் நம்ம இல்லையா. எப்பயுமே சொல்வேன், சக்ஸஸ் ஈக்குவல் டு சி க்யூப் அப்படின்னு சொல்லுவேன். சி க்யூப்னால் 3 சி. முதல் சி கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை. அது நம்மள்ட்ட இருக்க மாதிரி இருக்குமா? இப்போ 100 ரூபா இருக்கு, 100 ரூபா இல்லை, ஒரே ஒரு பேப்பர் நம்மள்ட்ட இல்லைன்னா போது தன்னம்பிக்கை அதே மாதிரி இருக்குமா? நாம் ஓரளவு படிச்சிருக்கோம், நம்மளோட படித்தவரை பார்க்கும்போது, அழகானவரை பார்க்கும்போது, பர்சனல் பணக்காரரை பார்க்கும்போது, இன்ஃப்ளூயன்ஸான பீப்புளை பார்க்கும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸ் அப்படியே இருக்கா? அப்போ கான்ஃபிடென்ஸ்ன்றது ஒன்று தான், அது எப்பயும் இருக்கணும், யாரை பார்த்தாலும் இருக்கணும். யாருமே நம்மளோட பெரியாள் கிடையவே கிடையாது. பெரியாள்னு ஒருத்தங்க இருக்காங்களா என்ன, நம்ம தான் பெரியாள். ரெண்டாவது கம்யூனிகேஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் சி வந்து கம்யூனிகேஷன். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியணும், உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பேசணும். நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கணும், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் பேசணும். சிம்பிள், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் வார்த்தை பிரயோகம் வேறு மாதிரி இருக்குல்ல. கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை நான் அடுத்து வர வீடியோக்களை நான் போடுறேன். மூணாவது சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம் வந்து 10 பிச்சைக்காரர்களோடு இருக்கும்போது 11வது பிச்சைக்காரனாக மாறுறோம், 10 கடங்காரனோட இருக்கும்போது 11வது கடங்காரனாக மாறுறோம், 10 பணக்காரனோட இருக்கும்போது 11வது பணக்காரனாக மாறுறோம். அப்போ நம்மளோட என்விரான்மெண்ட் முடிவு பண்ணுது. இப்போ நம்மளுடைய காண்டாக்ட் லிஸ்ட்டில் 200 நம்பர், 300 நம்பர், 400 நம்பர், 1000 நம்பர்கள் கூட இருக்கலாம். ஆனால் அதில் எத்தனை பேர் மில்லியனர்ஸ், இதை வச்சு தெரிஞ்சிடும் நம்மளோட ஸ்டேட்டஸ், ரைட்? நம்மளுடைய காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்க எத்தனை பேர் பிஎம்டபிள்யூ, ஆடி, பென்ஸு, ஜாகோர் வச்சுருக்காங்க? 10,000 நம்ம கடன் கிட்ட போனால் இல்லைன்னு சொல்கிற கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ நம்மளோட சர்க்கிளை மாற்றணும், என்விரான்மெண்ட்டை மாற்றணும். இதுக்கு மூணும் இதுதான் சொல்கிறேன், கான்ஃபிடென்ஸ், கம்யூனிகேஷன், காண்டாக்ட்ஸ், இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்கள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸை உடைக்கிறது எப்படி, நமக்கு வந்து இது சில விஷயங்கள் நான் சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். இது ஒரு 2 வீடியோஸாக நான் பண்ணியிருக்கேன். முதல் வீடியோ இது, இதில் வந்து ஒரு 3 அல்லது 4 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற கோல்டன் அவர், காலையில் எழுந்து 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் யார் பண்ணுறாங்களோ சர்வ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி வந்துடும் கண்டிப்பாக. 4 to 5 சுபிட்ச நேரம். இதை பற்றி தெரியாதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், தங்க நேரம்னு இருக்கும், அதை மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கடனோட வேணால் இருங்க, எவ்வளோ கமிட்மெண்டோட வேணால் இருங்க, ஆனால் இது மாறணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கோல்டன் அவர், ரைட்? இந்த கோல்டன் அவரில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தோடு ஆரம்பிக்கிறேன். என்னென்னா அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் என்ன, பிரகடனம், செல்ஃப் அஃபர்மேஷன், சுய பிரகடனம், நமக்கு நாமே கட்டளையிட்டுக் கொள்வது. அதனால் ஒவ்வொரு நாளும் விடியும் போது கண்டிப்பாக நம்ம மனதை பலப்படுத்த, திடப்படுத்த என்ன பண்ணுவோம், அஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற முதல் டிப்ஸ் இது தான். ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது அஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் நாம் முடிவு பண்ணுவோம் காலையில் 4 to 4:10 நீங்கள் சரியானீங்கன்னா அடுத்த அந்த நாளில் இருக்க மற்ற 23 மணி நேரம் 50 நிமிஷம் அட்டகாசமாக இருக்கு நண்பர்களே. அதனால் முதல் டிப்ஸ், காலையில் எந்திரிக்கும் போது கோல்டன் அவரில் மெயினாக அஃபர்மேஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாமே நெகட்டிவ் சொல்லுவாங்க. எதை பார்த்தாலும் ஸ்பெசிமிஸ்டிக்காக தெரியும், ஆப்டிமிஸ்டிக்காகவே இருக்காது. பட் நான் சொல்கிறேன், ஃபோக்கஸ் ஆன் நல்ல விஷயங்கள், என் எல்லா மனிதர்கள்ட்டையும் நல்ல விஷயத்தை பற்றி மட்டும் பாருங்கள், அதை பற்றி மட்டும் பேசுங்க. எல்லா மனிதர்களும் இம்பர்ஃபெக்ட் தான், பர்ஃபெக்ட் பிளண்டட் யாரும் கிடையாது. இவங்க ISO மனிதர்கள்லாம் கிடையாது. ஒரு மனிதன் புறச்சூழ்நிலையில் எப்படி வேணால் மாறுவோம், பணத்துக்காகவோ இல்லை எந்த ஒரு விஷயத்துக்காக எப்போ வேணால் மாறுவோம், அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ ஒரு மனிதனை படைக்கும் போதே இவன் இந்த பர்ஃபெக்ட் பிஸ்னஸ்மேன், பர்ஃபெக்ட் லவ்வபிள் பர்சன், பர்ஃபெக்ட் கேரக்டர் அப்படின்னு யாரையுமே படைக்கலை. ஒரு மனிதனுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணோம், ஒரு மனிதனை பற்றி பேசவே கூடாது, மனிதனோட செயல்களை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணும். அது சரி தவறு அவ்வளோதான். மற்றபடி நான் சொல்கிறது என்ன, நோ பிஎன்சி கேம், பிளேம் கேம், கம்ப்ளைண்ட் கேம், இது பண்ணவே பண்ணாதீங்க. அதனால் ஃபோக்கஸ் ஆன் நல்ல விஷயங்கள். எது அது எதை வேணால் இருந்துட்டு போகிறான், எவ்வளோ கேவலமான கெட்டவனாக வேணால் இருந்துட்டு போகிறான், அவன்கிட்ட இருக்க நல்ல விஷயத்தை மட்டும் பாருங்கள், அதை எடுத்துங்க, அதை பற்றி மட்டும் பேசுங்க. செகண்ட் டிப்ஸ் என்ன, ஃபோக்கஸ் ஆன் நல்ல விஷயங்கள். மூணாவது விஷயம், நமக்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, சிச்சுவேஷன் ஹேண்டில், ஹவு டு ஹேண்டில் சிச்சுவேஷன்ஸ். ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு கடங்காரம் வராங்கன்னா அதை எப்படி சமாளிக்கிறது, திடீர்னு ஒரு இன்டர்வியூவில் டஃபஸ்ட் கொஸ்டின் வந்தால் எப்படி சமாளிக்கிறது, திடீர்னு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையை எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம். இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஹவு டு ஓஹச்சுன்னு சொல்லுவேன், என்னோடய ட்ரைனிங்கில் சொல்லி தருவேன், அப்ஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. அது நிறைய பிஸ்னஸில் பெரும்பாலும் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க டெய்லி கஷ்டப்படுற ஒரு விஷயம், அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணுறது. திடீர்னு ஏதாவது ஒரு மொக்கையாக ஒரு கேள்வி கேட்டுருவாங்க கிளைண்ட்டு, தெரிஞ்சும் கேட்கலாம் தெரியாமல் கேட்கலாம்,
எந்த ஒரு பால் எப்போ வேணால் பவுன்சராக மாறலாம், அந்த பவுன்சர் அடிக்கிறவன் தான் நல்ல பேட்ஸ்மேன். அப்போ எப்படி அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணுறது? இதுக்கு ஒவ்வொரு துறைக்கும் நான் வந்து இப்போ என்னோடய கிளைண்ட்டுக்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் 15 கொஸ்டின் தான் இருக்கும். அந்த 15 கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சா நீங்கள் ஜீனியஸ், ரைட்டா? அப்போ எந்த ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு ஐடினா ஒரு பர்டிகுலர் ஒரு பிளாட்ஃபார்மில் இவ்வளோ இந்த கொஸ்டின் தான் முக்கியமான கொஸ்டின், அந்த 15 நீங்கள் தரவேடினா ஜெயிச்சிடலாம். அதை கண்டுபிடிக்க தெரியுது, அதுதான் முக்கியம். அது எதாக இருந்தாலும் சரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, கிளையண்ட் என்ன கேட்பாங்க? அதிகபட்சம் 15 கேள்வியும் கேட்டுகிட்டே இருப்பாங்களா கிளையண்ட் என்ன இன்டர்வியூவரா? அவங்க 2 கேள்வி 3 கேள்வி கேட்கும்போதே நம்ம அதை ஓகேவா சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்களோட 3வது எஸ் அவங்க நம்ம கொடுக்க போகிற க்ளோசிங் செக், ரைட்டா? அதனால் என்ன பண்ணணும், என்ன மாதிரி கேட்கணும் குசினை, இதெல்லாம் நிறைய ட்ரைனிங்ஸ் நான் சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் ஹவு டு ஹேண்டில் த, எப்பயுமே ரிலாக்ஸ்டாக கூலாக இருங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனும் உங்களை, எந்த ஒரு பவுன்சர் பாலும் உங்களை டென்ஷன் பண்ணித்தரக்கூடாது. அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும், பாசிட்டிவ் ப்ரொஃபஷனோடு ஆரம்பிங்க. 2வது நல்லதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 3வது சுச்சுவேஷனை எப்பயுமே கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள், பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. அப்படி யாரும் எதுவும் உங்களை அச்சுறுத்திடவே முடியாது. உங்களை அச்சுறுத்தக்கூடிய எந்த ஒரு பவுன்சர் பாலும் யாரும் உங்களுக்கு போட்டுற முடியாது. அப்படி போட்டார்கள் அது 6 தான். அப்போ அந்த ஒரு கட்ஸோட விளையாடுங்க. பயந்து போவீங்களா? பேட் எடுத்துகிட்டு போகும்போது, கிரவுண்டுக்கு போகும்போது, ஐயோ பவுன்சர் போட்டுருவானா, செத்துருவோமா? நம்ம யார்? நம்ம பேட்டை பிடிச்சி நிற்கும் போதே சுற்றி இருக்கவங்களெல்லாம் பாருங்கள். நம்ம ஹீரோ, நம்ம பிஸ்னஸ்லேயும் அப்படி தான், ரிலேஷன்ஷிப்லேயும் அப்படி தான், எல்லாத்துலேயும் அப்படி தான். நம்ம ஹீரோ, ஹீரோ வந்து ஒரு ஒரு டெல்லுக்கு அப்படியே அழுத்து நடுங்கி பதறி கீழே விழுந்து செத்துருவார்ல ஒரே ஒரு பாலுக்காக. அந்த பாலை எதிர்நோக்குங்க, உங்கள் ப்ராப்ளத்தை எதிர்நோக்குங்க, அடித்து நொறுக்குங்க, சரியா? சரி நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்ன திருப்பி சொல்கிற நண்பர்களே, நம்மளுடைய மைண்ட் செட், நெகட்டிவ் மைண்ட் செட் வரக்கூடாது, காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. இதுக்கு அடுத்தடுத்த கேள்விகள் வரதால தான் இந்த செஷனை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் கோல்டன் அவர் பண்ணுங்கள், அதில் மெயினாக பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லுங்கள். 2வது நல்ல விஷயங்களை பாருங்கள், நல்ல விஷயங்களை எடுத்துங்க, எதுவுமே தப்பாக பேசாதீங்க, நோ பிளேம் அண்ட் கம்ப்ளைண்ட் கேம். 3வது விஷயம் என்னென்னா, அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ண கற்றுங்க, சேலஞ்சஸ் வரும் நம்புங்க, அதை அதுக்கான தீர்வு என்னான்னு தெரிஞ்சுட்டு போங்க. உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது நண்பர்களே. அடுத்த செஷனில், அடுத்த வீடியோவில், அடுத்த 4 விஷயங்களை சொல்கிறேன். சி ஆன் டாப் சாம்பியன்ஸ் நீங்கள்.